நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டியிலேயும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திலேயும் இத்தகைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அடி முட்டாள்தனமான கருத்து என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை எந்த ஒரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை வழங்கப்பட்டதாக எந்த விதமான புள்ளி விவரங்களும் இல்லை. சீமான் போன்றவர்கள் சொல்லுகிற காரணத்தினால் 100 நாட்கள் வேலை வழங்கினதாக வாதத்துக்கு வச்சுக்குவோம். மீதி 265 நாட்கள் விவசாய தொழிலாளிகள் என்ன வேலைக்கு செல்கிறார்கள்? 100 நாட்கள் வேலை கிடைத்ததாக வைத்துக் கொண்டாலும் மீதி 265 நாட்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான ஆய்வை திரு சீமான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். சீமான் சொல்றாரு அந்த பேட்டியில, எங்க குடும்பம் விவசாய குடும்பம், நாங்கள் குடும்பமே வேலைக்கு போனோம். இப்ப வந்து விவசாயத்தில் பழைய காலம் மாதிரி இப்ப விவசாயம் என்பது இல்லை. விவசாயத்தில் முழுக்க முழுக்க எந்திரமயமாகி இருக்கிறது. அந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் தான் இப்போது விவசாய துறையின் மூலமாக பெரும் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, விவசாயத்தை நம்பி இருந்த விவசாய தொழிலாளிகளுக்கு இப்போது விவசாயத்தில் வேலை இல்லை. பெரும் நிலவுடைமையாளர்களை, பெரும் பணக்காரர்களை, விவசாயிகளை அண்டி பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அடிமைகளைப் போல இவர்கள் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். இத்தகைய நபர்கள், தங்களிடம் அடிமையாக இருந்தவர்கள், அண்டி பிழைத்தவர்கள், நம்மை பற்றி கவலைப்படாமல், நம்ம நில உடமையாளர்களை ஒரு பொருட்டாக கருதாமல், சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் ஏதோ ஒரு வேலையை செய்து அந்த குடும்பங்கள் பிழைத்துக் கொண்டிருப்பதை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் அழிந்து விட்டது என்பதில் கடுகளவு உண்மையும் இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அந்த நோக்கத்தை, குரலைத்தான் சீமான் எதிரொலித்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். விவசாயத்தை காப்பாற்றணும்னா 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டியிலேயும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திலேயும் இத்தகைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அடி முட்டாள்தனமான கருத்து என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற திருக்குறளுடைய வைர வரிகளுக்கொப்ப அவர் சொல்லுகிற இந்த கருத்து எந்த அளவுக்கு தவறானது என்பதை இந்த காணொளி வாயிலாக தமிழக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் மக்களுக்கும் நாங்கள் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஒன்று அமைந்தபோது கிராமப்புற மக்களுடைய வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கும் கிராமப்புற மக்களுடைய வறுமையை போக்குவதற்காகவும் இடதுசாரி கட்சிகளுடைய வற்புறுத்தலுடைய விளைவாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒரு அம்சமாக இது சேர்க்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இத்திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஏறத்தாழ கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த திட்டம் நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலேயும் இதை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், இடதுசாரி கட்சிகள் நாடு முழுவதும் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால்தான் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல, விவசாயமே அதனால தான் அழிஞ்சு போச்சு என்கிற ஒரு தவறான பிரச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் பெரும் நிலவுடைமையாளர்கள், நிலப்பரப்புகள் அல்லது இந்த திட்டத்தை விவசாய தொழிலாளர்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இத்தகைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது நாம் தமிழர் என்று பெயர் வைத்து கொண்டு தமிழர்களுக்கு, தமிழர்களின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு கருத்தை சீமான் போன்ற பிரபலமானவர்கள் வெளிப்படுத்தியிருப்பது என்பது சமூக வலைதளங்களிலும் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விவாதப் பொருளாகவும் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எந்த அளவுக்கு உண்மையானது அல்லது தவறானது என்பதை
நாம் விவாதிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்றே நான் கருதுகிறேன். இப்போ விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காததுக்கு 100 நாள் வேலை திட்டம் தான் காரணமா? இப்போ வாதத்துக்கு வருஷத்துக்கு 365 நாளையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு 100 நாள் வேலை என்பது தான் இந்த திட்டம். ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை எந்த ஒரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை வழங்கப்பட்டதாக எந்த விதமான புள்ளி விவரங்களும் இல்லை. தமிழ்நாட்டில் 50 நாட்களுக்கும் குறைவாகத்தான் இந்த திட்டத்தில் வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேலை வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர 100 நாட்கள் வேலை என்பது வழங்கப்படவில்லை. வாதத்திற்காக சீமான் போன்றவர்கள் சொல்லுகிற காரணத்தினால் வாதத்திற்காக 100 நாட்கள் வேலை வழங்கினதாக வாதத்துக்கு வச்சுக்குவோம். மீதி 265 நாட்கள் விவசாய தொழிலாளிகள் என்ன வேலைக்கு செல்கிறார்கள்? சமீபத்திய புள்ளி விவரம் என்ன தெரிவிக்குதுன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் விவசாயத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு நபருக்கு 25-30 நாட்கள் தான் விவசாயத்தில் வேலை கிடைக்கிறது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிப்பது. இதில் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் சிறு வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் சராசரியாக ஒரு வருடத்திற்கு 25-30 நாட்கள் மட்டும்தான் விவசாயத்தில் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை என்பது கிடைக்கிறது. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் அவர்கள் வேறு பணிகளை சார்ந்துதான் வாழ வேண்டிய துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த 100 நாட்கள் வேலை கிடைத்ததாக வைத்து கொண்டாலும் மீதி 265 நாட்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான ஆய்வை திரு சீமான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்கே 100 நாள் தான். குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா, கணவன் மனைவி இருக்காங்கன்னா, 2 பேர்த்துக்கு சேர்த்து 100 நாள். இவன் கொடுக்கறதே 50 நாள் தான் கொடுக்குறான். அப்போனா 25-25 நாட்கள் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலை என்பது கிடைக்கிறது. இதில் 25 நாள், விவசாயத்தில் 30 நாள் வச்சுக்கிட்டாலும் 55 நாள், 60 நாள் கூட வச்சிங்க, 65 நாள் கூட வச்சிங்க, மீதி 300 நாட்கள் இந்த விவசாயத்தில் அல்லது 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கிடைக்காமல் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்து தான் பிழைக்க வேண்டும் என்கிற நிலைக்குத்தான் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம். ரெண்டாவது, விவசாயம் சீமான் சொல்கிறார் அந்த பேட்டியில், எங்கள் குடும்ப விவசாய குடும்பம், நாங்கள் குடும்பமே வேலைக்கு போனோம். இப்போ வந்து விவசாயத்தில் பழைய காலம் மாதிரி இப்போ விவசாயம் என்பது இல்லை. விவசாயத்தில் முழுக்க முழுக்க எந்திரமயமாகி இருக்கிறது. அந்த யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாற்று விடுவதிலிருந்து, நாற்று விதைப்பு இருக்குல்ல, அந்த விதைப்பில் துவங்கி அறுவடை முடிந்து வைக்கோலை கட்டாக கட்டி லாரியில் ஏற்றுகிற வரை எல்லாவற்றுக்கும் எந்திரம் என்பது வந்தாகிவிட்டது. விவசாய தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை முழுக்க முழுக்க எந்திரங்கள் பறித்து கொண்டது. எந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள்தான் இப்போது விவசாயத்துறையின் மூலமாக பெரும் லாபமடைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, விவசாயத்தை நம்பியிருந்த விவசாய தொழிலாளிகளுக்கு இப்போது விவசாயத்தில் வேலை இல்லை. விதைப்புக்கு இயந்திரம், நாற்று பறிக்கிறதுக்கு இயந்திரம், நடவுக்கு இயந்திரம், களையெடுப்புக்கு இயந்திரம் அல்லது களையெடுப்புக்கு களைக்கொல்லி, அப்புறம் அறுவடைக்கு இயந்திரம், வைக்கோலை அள்ளுவதற்கு இயந்திரம், வைக்கோலை கட்டாக கட்டுறதுக்கு இயந்திரம், அதுவே லாரியில் ஏற்றுறதுக்கு எந்திரம் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் எந்திரம் என்பது வந்தாகிவிட்டது. கரும்பு வெட்டுக்கும் எந்திரங்கள் வந்தாகிவிட்டது. ஆகவே எல்லோருமே எந்திரங்களை சார்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் எந்திரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயத்தை நம்பியிருந்தால் பிழைக்க முடியாது என்கிற நிலைமைக்குத்தான் இப்போது விவசாய தொழிலாளிகள் ஆளாகி இருக்கிறார்கள். பியூர் விவசாய தொழிலாளி, அதாவது முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி வேலை செய்து பிழைக்கக்கூடிய விவசாய தொழிலாளி குடும்பம் என்று ஒரு குடும்பம் கூட தமிழ்நாட்டில் இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 10 நாள் விவசாயத்தில் வேலை, 10 நாள் 100 நாள் வேலை, 10 நாள் கட்டுமான வேலை, 10 நாள் சுமை தூக்கு வேலை, இன்னொரு 10 நாள் வேறு ஏதாவது ஒரு வேலை என்கிற முறையில் எல்லா விதமான வேலைகளையும் செய்து தான் குடும்பம் பிழைக்க முடியுமே தவிர, விவசாயத்தை நம்பியிருந்தால் விவசாய தொழிலாளிகள் பிழைக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற யதார்த்தமான நிலைமை என்பதை சீமான் போன்றவர்கள் முதலில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் என்ன கேட்க விரும்புகிறேன், ஏன் அப்படின்னா ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது?
அதாவது 100 நாள் வேலை திட்டத்தினால தான் விவசாயமே அழிஞ்சு போச்சு, விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ற கருத்து ஏன் திரும்பி வந்துக்கிட்டு இருக்குன்னா, இவ்வளோ காலமும் விவசாய தொழிலாளிகள் பெரும் நிலவுடைமையாளர்களை பெரும் பணக்காரர்களை விவசாயிகளை அண்டி பிழைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அடிமைகளைப் போல இவர்கள் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். இத்தகைய நபர்கள் தங்களிடம் அடிமையாக இருந்தவர்கள், அண்டி பிழைத்தவர்கள், நம்மை பற்றி கவலைப்படாமல், நம்ம நில உடைமையாளர்களை ஒரு பொருட்டாக கருதாமல், சுதந்திரமாகவும் சுயேச்சையாகவும் ஏதோ ஒரு வேலையை செய்து அந்த குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருப்பதை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. என்ன தாம்பிகமாக போகிறான் தெரியுமா, எப்படி போகிறான் தெரியுமா, இவங்க அப்பா எப்படி இருந்தான் தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் கமிட்டியில் துண்டை வச்சுக்கிட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பான், நிமிந்து பேச மாட்டான். அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவெல்லாம் இன்றைக்கி என்ன தாம்பிகமாக போகிறான் வரான் தெரியுமா என்கிற மேலாதிக்க மனோபாவத்திலிருந்து தான் இத்தகைய கருத்துக்கள் வருகிறதே தவிர, விவசாய தொழிலாளிகள் மீதில் இருக்கிற அனுதாபத்தினாலோ விவசாயத்தின் மீது இருக்கிற அக்கறையினாலோ இத்தகைய கருத்துக்கள் வரவில்லை. நம்மை மீறி அவர்கள் பிழைக்கிறார்கள், நாம் இல்லாமலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து தான் இத்தகைய தவறான பொய்யான பிரச்சாரத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் அழிந்து விட்டது என்பதில் கடுகளவு உண்மையும் இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ரெண்டாவது, இதில் வந்து குறைபாடுகள் இருக்கு, முறைகேடுகள் இருக்கு. விவசாயம் அந்த வேலைக்கு போகிறவங்க பூரா சோம்பேறியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவரே சொல்கிறாரு, பல்லாங்குழி விளாடுறாங்க, தாயக்கட்டை விளாடுறாங்க, சீட்டு விளாடுறாங்க, இந்த மாதிரியான அவங்க வந்து இந்த மாதிரி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, விளையாடுறதுக்கு பணம் கொடுக்கணுமா, சம்பளம் கொடுக்கணுமா, இவங்களையெல்லாம் சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்கிற இந்த திட்டம் என்கிற முறையிலெல்லாம் அவருடைய ஆதங்கத்தை சீமானவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த வேலை கலாச்சார சீரழிவு என்பது இந்த தொழிலாளிகள்கிட்ட மட்டும்தான் இருக்கா, நீதித்துறையில் இல்லையா, அரசு துறையில் இல்லையா, எந்த துறையில் வேலை கலாச்சார சீரழிவு என்பது இல்லாமல் இருக்கு? வேலை கலாச்சார சீரழிவை போக்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று கருத்து என்பது கிடையாது. இதே விவசாய தொழிலாளிகள் நில உடைமையாளர்களுடைய நிலங்களுக்கு வேலைக்கு செல்கிற போது முழுமையாக அவர்கள் நில உடைமையாளர்கள், நில உரிமையாளர்கள் அருகிலே இருந்து வேலையை வாங்கும்போது அவங்க சீட்டு விளாடுறதில்லை, அவங்க பல்லாங்குழி விளாடுறதில்லை, வேலை எதுவும் செய்கிறதில்லை, முழுக்க வேலை செய்யத்தான் செய்கிறாங்க. அப்படின்னா திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம், அதற்கான திட்ட பணியாளர்கள், அதற்கான அந்த வேலைகளை வாங்கக்கூடியவர்கள் அருகிலிருந்து திட்டத்தில் சொல்லியிருக்கிற அடிப்படையிலான அளவில் அவர்களிடமிருந்து வேலை வாங்குவதில் நமக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எல்லா துறையிலும் இருக்கிற வேலை கலாச்சார சீரழிவு இவர்கள் மத்தியிலையும் பரவி இருக்கிறது. ஆகவே இந்த குறைபாடு சரி செய்யப்பட வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு பதிலாக இந்த திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய கோரிக்கைகளில் ஒன்று. அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநில அரசாங்கம், பினராயி விஜயன் தலைமையிலான அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு சில மாநிலங்களும் இந்த திட்டத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த திட்டத்தை எப்படி செம்மைப்படுத்துவது, விவசாயத்திற்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துவது என்று நல்ல ஆலோசனைகளை, மேலான திட்டங்களை வற்புறுத்தினால் நம்மால் நாம் அதை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தலைகீழாக புரிந்து கொண்டு இந்த திட்டத்தையே ரத்து செய்ய வேண்டும், இதனால்தான் விவசாயம் அழிந்து விட்டது என்று சொல்வது விவசாய தொழிலாளிகளுக்கு அல்லது இந்த திட்டத்திலே பணி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 80% பெண்கள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுகிறார்கள். ஒரு 20% பேர் தான், அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், இளம் வயது இளைஞர்கள், இளம் பெண்கள் யாரும் இந்த வேலைக்கு வருவதில்லை. வயது முதிர்ந்தவர்கள், ஓரளவுக்கு வயதானவர்கள், வேறு கடினமான வேலைகளை செய்ய முடியாதவர்கள் தான் இன்றைக்கு வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளை எதிர்பார்க்காமல், இவர்கள் தங்களுடைய குடும்பங்களை சார்ந்து இல்லாமல் ஒரு கௌரவத்தோடு வாழ்வதற்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பதை குறைஞ்சபட்சம் அந்த 100 நாள் திட்ட பணியாளர்கள் ஒரு 10 குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேரடியாக சென்று போய், சீமான் போன்றவர்கள் அல்லது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த இந்த மக்கள் மீது அக்கறையுள்ள யாராவது சில நபர்கள் நேரடியாக போய் அவங்கள்ட்ட கேட்டாவே இந்த திட்டம் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு அவசியமானது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மேலோட்டமாகவும்
சில விவசாயிகள் சொல்வதை வைத்துக்கொண்டும் இந்த திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும், விவசாயம் காப்பாற்ற பண்ணும்னா என்று சொல்வது என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஒரு அரைவேக்காட்டுத்தனமான கருத்து என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, விவசாயம் அழிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணமா? விவசாயம் விவசாயத்தை பெருக்கணும், விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டம் போயிட்டா விவசாயிகள் வாழ்ந்துருவாங்க, விவசாயம் முன்னேற்றம் ஆகிடுமா? நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 2006 முன்பாக இந்த திட்டமே கிடையாது. 2006 முன்பாக இந்த திட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக விவசாயம் செழிப்பாக இருந்ததா? விவசாயிகள் முழுவதும் நல்ல மகிழ்ச்சியாகவும் மிகுந்த வருமானத்தோடும் இருந்தார்களா? அப்போ என்ன காரணத்தை சொல்லுவார்? ஆக உண்மையிலேயே விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும், விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான என்பது கூட போதுமானதல்ல, லாபகரமான விலை என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும், சந்தை உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும், அரசு கொள்முதல் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும், சேமித்து வைத்து விற்பதற்கான குளிர்பதன கிடங்குகளை உருவாக்க வேண்டும், உரிய காலத்தில் இடுபொருட்கள், நல்ல தரமான விதைகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் என்பது கிடைக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் கிடைப்பதன் மூலமாகத்தான் விவசாயம் லாபகரமாகவும் விவசாயத்தில் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் வேளாண் ஆராய்ச்சி போன்ற அம்சங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் விவசாயம் காப்பாற்றப்படும், விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்களே தவிர 100 நாள் வேலை உட்திட்டத்தை ஒழித்தால் விவசாயம் காப்பாற்றப்படும் என்பது மிக 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 தவறான கருத்து என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் தின் மூலமாக என்ன கிடைத்தது, என்ன பலன் கிடைத்தது என்றெல்லாம் அவர் வந்து கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 100 நாள் திட்டம் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகம் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான விரிவான அறிக்கைகளை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அடி ஆழம் குளங்கள் ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது, எவ்வளவு தண்ணீர் சேமிக்கப்பட்டது, எவ்வளவு மரங்கள் நடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இப்போது அரசாங்கத்துடைய பல்வேறு நலத்திட்ட பணிகள், கழிப்பறைகள், அரசாங்கத்துடைய நலிந்தோருக்கான வீடு கட்டும் திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இப்போது இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னமும் இது போன்ற வேறு என்னென்ன வகையிலெல்லாம் இந்த திட்டத்தை நீடித்து செயல்படுத்துவதற்கு, இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு, குறைபாடுகளை களைந்து செம்மையாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக இந்த திட்டப்பணிகளை நம்பியிருக்கக்கூடிய பயனாளிகள் குடும்பங்கள் வாழவும், அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான கோரிக்கைகள், இன்றைக்கு டெல்லியிலே விவசாயிகள் போராட்டம் 10 மாதங்களை கடந்து 11வது மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. 11 அவர்கள் இத்தகைய உயிரை பணைய வைத்து அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? விவசாயிகளிடமிருந்து விவசாயம் பறிக்கப்பட்டு விடக்கூடாது, விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டு விடக்கூடாது, இந்திய விவசாயிகள் கையில் இந்திய விவசாயமும் விவசாய நிலங்களும் தொடர்ந்து இருக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கார்ப்பரேட்டுகள் கபலீகரம் செய்வதற்கு அனுமதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உயிரை பணைய வைத்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் உறுதியாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதில் சீமானுடைய நிலைப்பாடு என்ன? இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான ஏதாவது ஒரு போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறாரா? ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கபலீகரம் செய்து கொண்டு போகப் போகிறான், அதனால் விவசாயம் அழியாது, ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால்தான் விவசாயம் அழிந்து விடுமா? ஆகவே இது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு மேலாதிக்க மனோபாவத்தோடு பெரும் நில உடைமையாளர்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்க கூடியவராகத்தான் சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். இதை விட இன்னும் மேலாக மத்தியில் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த திட்டத்தை முற்றிலும் சீர்குலைப்பதற்கும், இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகளை ஒவ்வொரு ஆண்டும் குறைப்பதன் மூலமாகவும் இதை ஒழித்து கட்டுவதற்கான நடவடிக்கையில் ஏற்கனவே இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய அந்த நோக்கத்தை குரலைத்தான் சீமான் எதிரொலித்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே இவருடைய இந்த முழக்கம், இதை ஒழித்தால்தான் விவசாயம் வாழும் என்கிற இந்த கோரிக்கை என்பது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கோரிக்கையை அவர் இங்கே எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய
இந்த திட்டத்தை மேலும் செம்மையாக செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் சீமானுடைய இந்த தவறான கோரிக்கைக்கு, தவறான பிரச்சாரத்திற்கு தக்க பதிலடியை தர வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் சீமானின் இந்த தவறான பிரச்சாரத்தை தோளிலிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.